எஸ் வெல்கம் டு அவர் சேனல் கண்மணி பியூட்டி விலாக். ஸோ நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, சண்டே நான் என்ன ரொட்டீனாக பண்ணுவேன், என்னோடய சண்டே ஸ்கின் கேர் ரொட்டீன் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத இன்றைக்கி நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இது வந்துட்டு நான் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுறேன் அப்படிங்கிறது எல்லாமே உங்ககிட்ட காமிக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வாஷ். ஃபேஸ் வாஷ் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணணும். அப்படி ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டதுக்கப்புறமா தான் அடுத்தடுத்த ப்ரொசீஜர் பண்ண முடியும். ஸோ இது என்னோடய செகண்ட் டியூப். ஸோ தேர்ட் டியூப் வந்துட்டு அன்பாக்சிங் வீடியோவில் காட்டிட்டே இருப்பேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பீச் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்தேன். 5 minutes later. ஸோ செகண்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா ஸ்க்ரப்பிங். ஸோ அதுக்கு தேவையான பவுல் தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அது கூட நம்ம வந்துட்டு இப்போ ஆட் பண்ண போகிறது சுகர். ஸோ நம்ம சுகர் வந்துட்டு நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், என்னுடைய வந்துட்டு ஒதட்டிக்கு வந்துட்டு சுகரோட ஸ்க்ரப்பிங் வந்துட்டு நான் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன். அதில் வீடியோ வேணால் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இல்லை ஐகான் லிங்க் கொடுக்குறேன். பிகாஸ் அது வந்துட்டு செம்மையாக வேலை செய்யும். டார்க் லிப்பை கூட பிங்க் லிப் ஆக்கி கொடுத்துரும். அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே தான் நம்ம இன்றைக்கி ஃபேஸ்லேயும் இதை தாராளமாக பண்ணலாம். இதே ஸ்க்ரப்பிங் தான் ஃபேஸ்லையும் நீங்கள் பண்ணி ஒதட்டிலையும் நீங்கள் போட்டுக்கலாம், பிரச்சனையே இல்லை. இந்த ஸ்க்ரப்பிங் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்போவுமே எந்த ஒரு பேக்காக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஃபேஸ் வாஷாக இருந்தாலும் சரி, பேட்ச் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. அது வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டண்ட். இந்த வீடியோவில் அது ஒரு டிஸ்க்ளைமராகவே நான் போட்டுக்கிறேன். அண்ட் இது எப்படி நம்ம எந்த டைமில் யூஸ் பண்ணலாம், எந்த டைமில் யூஸ் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு ரூல்ஸும் இருக்குது. பிம்பிள்ஸ் இருக்கும்போது ஸ்க்ரப்பிங் யூஸ் பண்ணவே கூடாது. ஸோ அது வந்துட்டு ஒரு பிம்பிள் இருக்கும்போது யூஸ் பண்ணக்கூடாதுன்னா மொத்தமாகவே பண்ணக்கூடாதா அப்படிங்கிறது இல்லை. பிம்பிள் இப்போ வந்துட்டு உங்களுக்கு ஃபோர் ஹெட்டில், ஸோ ஃபோர் ஹெட்டில் இருக்கும்போது நம்ம வந்துட்டு இப்போ கன்னத்தில் கூட ஸ்க்ரப் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் வந்துட்டு இப்போ கன்னத்துலேயே உங்களுக்கு பிம்பிள் இருக்குங்கும்போது அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், நம்ம ஸ்க்ரப் பண்ணவே முடியாது. ஸோ அப்படிங்கும்போது நம்ம வந்துட்டு ஸ்க்ரப்பிங்கை வந்துட்டு அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறத தான் நான் சொல்ல வரேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டிப்ஸ் வந்து உதவியாக தான் இருக்கும். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க, இல்லை உங்களுக்கு தெரியும்னா தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரப்பர் மூலயமா உங்களுக்கூடிய இருக்க ஃபேஸில் இருக்க அந்த டெட் செல்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகும். அதுக்கப்புறமா உங்கள் ஃபேஸ் பாருங்கள், அப்படி ஒரு பிரைட்னஸ் கொடுக்கும். இந்த சுகரும் ஹனியுமே போதும். நான் இன்ன வரைக்குமே என்னோடய ஃபேஸில் கெமிக்கலான ஒரு ஃபேஸ் ஸ்க்ரப் இன்ன வரைக்குமே நான் ட்ரை பண்ணதெல்லாம் ஃபுல்லாக நேச்சுரல் தான். இப்போ வரைக்குமே நான் ட்ரை பண்ணிக்கிட்ட ஃபுல்லாக இந்த சுகர் அண்ட் ஹனி மட்டும் தான் மோஸ்ட்லி என்னோடய ஃபேவரட் ஸ்க்ரப்னு சொன்னால் இது தான். நான் உங்களுக்கு கையில் போட்டு காமிக்கிறேன். இப்போ வந்துட்டு நான் கைக்கு வந்துட்டு 2 நிமிஷம் பண்ணுறேன். அதே தான் ஃபேஸ்க்குமே நான் 2 நிமிஷம் பண்ணுவேன். ஸோ இது வந்துட்டு முகத்துக்கும் முதட்டுக்குமே நீங்கள் பண்ணிங்கன்னாவே போதும், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆல்ரெடி லிப் ஸ்க்ரப்பர் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற வீடியோவும் போட்டிருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஐகார்ட்லேயும் நான் உங்களுக்கு வந்து லிங்க் கொடுக்குறேன், நீங்களும் அதையும் போய் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதிலேயே நான் கிளியராக சொல்லியிருப்பேன், எப்படி யூஸ் பண்ணணும், எப்போ யூஸ் பண்ணணும், எப்படி ஸ்டோர் பண்ணணும் அப்படிங்கிற எல்லாமே டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். ஸோ அதையுமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அதையும் நீங்கள் போய் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் இது பார்த்திங்கன்னா நல்லா ஸ்க்ரப் பண்ணிடுங்க. ஸ்க்ரப் பண்ணுறதுக்கப்புறமா உங்கள் ஃபேஸ் வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது வந்துட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிம்பிள் இருக்கும்போது நீங்கள் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு, சரிங்களா? இப்போ எதுவாக இருந்தாலுமே பேட்ச் ட்ரெஸ் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். பேட்ச் ட்ரெஸ் பண்ணிவிட்டு பண்ணால் தான் உங்களுக்கு வந்துட்டு ஏதாவது இரிட்டேஷன் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே தெரியும். எதுவுமே இல்லைன்னா நீங்கள் கண்டிப்பாக தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு ஸ்க்ரப் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு எப்போவுமே நான் வந்துட்டு சொல்லியிருக்கேன், ஹனி அண்ட் சுகர், ஹனி ஏதாவது ஒரு பேக்கில் ஆட் பண்ணாலுமே நான் வந்துட்டு டவல் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன், டிஷ்யூ பேப்பர் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் நான் டிஷ்யூ பேப்பர்லேயே மூவ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா நான் வந்து ஸ்க்ரப்பர் போடும்போது எனக்கு ரொம்பவே முடியலாம், ஃப்ரெண்டில் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டுச்சு, ஏன்னா அந்த ஹனியோட ஒட்டிக்கிட்டு நான் ரொம்ப படாதப்பட்டுப்படுத்திடுச்சு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா உடனே ஹேர் பேண்டை தேடி கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வந்து என்னோடய ஹேருக்கு போட்டுக்கிட்டேன். ஃபேஸ் பேக் பண்ணும்போது அந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாதுன்னு நீங்களுமே போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தேர்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா முல்தானி மெட்டி எடுத்துக்கிறேன். முல்தானி மெட்டி என்னோடய ஃபேஸ்க்கு தகுந்த மாதிரி குவான்டிட்டியில் நான் எடுத்திருக்கேன். 1.5 டேபிள் ஸ்பூன் முல்தானி மெட்டி எடுத்துருக்கேன். நீங்கள் உங்கள் ஃபேஸ்க்கு தகுந்த மாதிரி முல்தானி மெட்டி உங்களுடைய குவான்டிட்டி நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுவீங்களோ அப்படி எடுத்துக்கோங்க. இல்லை நான் தான் ஃபஸ்ட் டைம் அப்படின்னா கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள், கொஞ்சம் போட்டு பாருங்கள். உங்கள் ஃபேஸ்க்கு இது காணாதுன்னு தெரிஞ்சோடனே இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க, பிரச்சனை இல்லை. நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டிகை அளவுக்கு டர்மரிக் எடுத்துக்கிறேன். அண்ட் அது அண்ட் இது கூட வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம மூணாவது ஆட் பண்ணுறது ரோஸ் வாட்டர் தான்.
ரோஸ் வாட்டர் எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா பிம்பிள்ஸ் வராமல் பார்த்துக்காக்கும், ஐ மீன் சில்லாக வச்சுக்கணும் ஃபேஸை ரோஸ் வாட்டரும். இந்த பேக்கை பொறுத்த வரைக்குமே என்னென்னா பிம்பிள்ஸ் வராமல் பார்த்துக்காக்கும் அண்ட் நம்மளுடைய ஃபேஸை வந்து சாஃப்டன் பண்ணி கொடுக்கும், ப்ரைட்னஸ் சூப்பர் ஒரு ப்ரைட்னஸ் கொடுக்கும். அண்ட் அதுக்கப்புறமா நம்ம முல்தானி மிட்டி வந்துட்டு யாருக்கெல்லாம் ஃபேவரட் அப்படிங்கிறத கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். பிகாஸ் முல்தானி மிட்டி வந்துட்டு அவ்வளோ ஒரு நல்ல உங்கள் ஸ்கின்னுக்கு பார்த்திங்கன்னா அந்த காலத்துலேருந்து முல்தானி மிட்டி தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நான் இப்போ பார்த்திங்கன்னா என்ன ப்ராண்ட் யூஸ் பண்ணுறேன்னா பஞ்சாரோசரி முல்தானி மிட்டி தான் யூஸ் பண்ணுறேன். அண்ட் இதுவுமே ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும், இதுவுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிம்பிள்ஸ்க்கு இந்த பேக் வந்துட்டு ரொம்பவே, பிம்பிள்ஸ் எங்கே இருக்கோ அங்கே மட்டுமே நீங்கள் வச்சிங்கன்னாவே போதும். பிம்பிள்ஸ் இப்போ உங்களுக்கு ஃபோர்ஹெட்டில் இருக்குன்னா ஃபோர்ஹெட்டில் இருக்க இடத்துல டாட் மட்டும் வச்சிங்கனாவே போதும், இதை தொடர்ந்து மூணு நாள் பண்ணவே போதும் சரிங்களா. மொத்த ஃபேஸ்க்கு போடக்கூடாது, பிம்பிள்ஸ் எங்கே இருக்கோ அங்கே மட்டும் வச்சாவே போதும். அந்த டர்மரிக்கும் சரி அந்த முல்தானி மட்டி எல்லாமே உங்களுக்கு வேலை செஞ்சு வேலை செய்யும். இது வந்துட்டு நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அந்த மஞ்சள் வந்துட்டு பார்த்திங்கன்னா டார்க் ஸ்பாட் வராமல் பாதுகாக்கும். ஸோ நமக்கு பிம்பிள்ஸ் போயிட்டப்பறமா டார்க் ஸ்பாட் இருக்கிறதே பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஸோ பிம்பிள்ஸை போக்க வச்சிட்டோமே இதை போக்குறதே பெரிய ப்ராப்ளமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதனால தான் நான் டர்மரிக் ஆட் பண்ணிப்பேன். பிம்பிள்ஸையும் அதை கண்ட்ரோல் பண்ணோம். உங்களுக்கு ஃபேஸில் நம்ம வந்துட்டு ஹீட்டான பொருள் நம்ம சாப்பிட சாப்பிட தான் நம்மளுக்கு ஃபேஸில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது, பிம்பிள்ஸ்லாம் வருது. ஸோ அதே ஃபேஸை வந்து நம்ம சில்லுன்னு வச்சுக்கிட்டோம் வைங்களா பிம்பிள்ஸ் வராது. அதுக்கு தான் ரோஸ் வாட்டர், ரோஸ் வாட்டர் போட்டு உங்கள் ஃபேஸ் அப்படியே உங்களுக்கே ஃபீல் ஆகும், அப்படி சில்லுன்னு இருக்கும் அடிக்கிற வெயிலுக்கு. ஸோ அதனால தான் நான் ரோஸ் வாட்டர். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக வெறும் 4 மினிட்ஸ் தான் வச்சேன், என்னோடய ஃபேஸை வந்து 5 மினிட்ஸ் வச்சேன், கையில் பார்த்தீங்கன்னா வெறும் 4 மினிட்ஸ் தான் வச்சேன், கை பார்த்திங்கன்னா டக்குன்னு காஞ்சிருச்சு, ஃபேஸ் அதுக்கு ஆய டைம் எடுத்துச்சு, வெறும் 5 மினிட்ஸ்லேயே காஞ்சிருச்சு. ஸோ 5 மினிட்ஸே போதும் இந்த பேக்குக்கு, ஃபேஸுக்கு 5 மினிட்ஸ் போதும், கைக்கு 4 நிமிஷம் போதும். ஸோ இவ்வளோ நேரம் ரொம்ப நேரம் காய வச்சிங்கன்னா உங்கள் ஸ்கின் வந்து ரொம்பவே டைட் ஆகிரும், அப்புறமா வந்துட்டு பிம்பிள்ஸ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் பேக்கை போட்டுட்டு எப்பவுமே சிரிக்காதீங்க, அப்புறமா வந்துட்டு ரொம்பவும் காய விட்டுறாதீங்க, பிம்பிள்ஸ் வர. இப்போ நான் கழுவிட்டு வந்துட்டேன், பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு, பார்க்கவே ஒரு ப்ரைட்னஸாகவும் இருந்துச்சு சாஃப்டாகவும் இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ப்ரைட்னஸ் வந்துட்டு நல்லாவே வந்துட்டு உங்களுக்கு தெரியும், நீங்கள் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஃபோட்டோ கூட எடுத்து பார்த்துக்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த பேக் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு யாருக்கெல்லாம் முல்தானி மட்டும் பிடிக்கும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஆனால் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஸ்டெப் சண்டேயில் இதெல்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறமா ஸ்டெப் 4 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க, கெஸ் பண்ணுறதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்களா நைக்காவோடைய சீட் மாஸ்க். ஸோ இது வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெமன் அண்ட் ஹனி ஃபார் லைட் அண்ட் க்ளோயிங் ஸ்கின் மாஸ்க். ஸோ சூப்பர் ரெமடியாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஹோப்ஃபுல்லி. அண்ட் இது பார்த்தீங்கன்னா நான் எப்படி வாங்குவேன்னு பார்த்தீங்கன்னா பல்காக வாங்குவேன், எப்படி ஆஃபரில் பை 7 கெட் 7 ஃப்ரீ அந்த மாதிரி ஆஃபரில் தான் நான் வாங்குவேன். ஸோ நீங்கள் அப்படி வாங்கினா தான் கொஞ்சம் நம்மளுக்கும் லாபமாக இருக்கும் அதனால தான். ஸோ பை 3 கெட் 3 அது பை 5 கெட் 5 ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி ஃப்ரீ ப்ராடக்டில் இந்த மாதிரி வாங்கிக்கலாம். ஸோ அதுக்காக தான் நான் நெக்ஸ்ட்டு எப்போ வரப்போகுதில்ல, இதுதான் லாஸ்ட்டும் கூட நான் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிட்டேன். 7 வாங்கினேன் 7 ஃப்ரீ. ஸோ அதெல்லாம் இது வந்து லாஸ்ட்டு, ஸோ முடிச்சாச்சு. ஸோ இனிமேல் எப்போவாவது ஆஃபர் வரும்போது கண்டிப்பாக அதையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்துட்டு உங்கள் ஸ்கின்னை க்ளோயிங்காக வச்சுக்கும். இது நைட்டு நீங்கள் படுக்கும்போது யூஸ் பண்ணிங்கன்னா நைட் ஸ்கின் கேர் ரொட்டீனாக பண்ண தேவையில்ல, அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்துட்டு உங்கள் ஸ்கின் அப்படி ஒரு க்ளோயிங்னஸ் கொடுக்கும், சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் இது 20 நிமிஷம் வச்சா போதும், அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு காஞ்சிரும், அதே ஃபீல் ஆகிடும், காஞ்சது உங்களுக்கே உங்கள் ஃபேஸ்லேயே தெரிஞ்சிடும். ஸோ அப்போ நீங்கள் இது வந்துட்டு ரிமூவ் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்துட்டு லாஸ்ட் கிளிப்பு, இதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்துட்டு நான் எடுத்தேன், பார்த்தீங்கன்னா டெலிட் ஆயிடுச்சு. ஸோ இது பார்த்திங்கன்னா எக்ஸஸ் ஆயில் எல்லாத்தையுமே நான் இந்த மாதிரி சீரம் எல்லாமே இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிப்பேன். இந்த சீரம் எல்லாமே நான் சேவ் பண்ணி வச்சுப்பேன். இது எல்லாமே நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத தனியாக உங்களுக்கு ஒரு தனியாக வீடியோ போடுறேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங், ஸ்டே ட்யூன், பை பை வித் கண்மணி பியூட்டிஸ். தேங்க் யூ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கன்.